அந்தாண்ட போலீஸை வைக்கிறான், இந்தாண்ட தாசி மார்க்கை வைக்கிறான், பிடிச்சிக்கிட்டு போகிறானுவா? ஏன் பிடிக்கிறான்? தாசி மார்க் எடுக்க சொல்லு, ஏன் இவன் குடிக்கிறான்? அதற்காக ஒரு முத்திரை பதிக்கணுன்றது தான் இதை பண்ணுறேன்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. அது என்னது வைக்கிறேன்? யார் விட்டு பணத்தில் வைக்கிறேன் நீனே? இது யார் விட்டு? உங்கள் அப்பா விட்டு பணத்தில் வைக்கிறேன். அப்போ இது வந்துட்டு செத்தவங்கெல்லாம் பேனை வச்சுக்கிட்டே போனால் அப்புறம் எங்கே வச்சுட்டு போகிறது? நடுக்காடல்ல இருக்கிறவங்க செத்தவங்கெல்லாம் பேனா வச்சுட்டே போவோமா? காந்தி போய் செத்தார், அவருக்கு பேனா வைக்க சொல்ல. சீமான் சொல்லியிருக்காரு இன்னைக்கு, அப்படி பேனா சில வச்சா நான் அதை உடைப்பேன் அப்படின்னு. அவர் நல்ல மனுஷங்க, அவருக்கு ரத்த ஓட்டம் நல்லா ஓடுது, அவர் கரெக்டாக பேசுறாரு. 10 ரூபாய் பேனா வாங்கி கொடுத்தா கூட எழுது போகுது, 2 ரூபாய் பேனா வாங்கி கொடுத்தா கூட எழுது. அங்கே இத்தனை கோடியில் வச்சது இல்லாத செல்லாதவங்களுக்கு நடத்திட்டு போங்க. இருக்கிற கோயில் குளத்தை இடிக்கிறேன்றீங்க, அதை இடிக்கிறேன்றீங்க. அப்போ நீங்கள் இடிக்க சொல்லும் போது அந்த மனுஷன் இடிக்கிறேன்னு சொல்ல மாட்டாரா? என்ன சொல்கிற, செய்கிற வேலையை செய்ய நாட்டை தான் 2 கட்சம் கொள்ளை அடிக்கிறீங்க, மாறி மாறி குமிச்சிட்டு போகிறீங்க. இருக்கிற மக்கள் எல்லாம் சாவுது, இன்னும் கொஞ்சம் காலம் போனால் எல்லாம் மருந்து குடிச்சே சாவ போகுது. நீங்களே இலங்கையில் என்ன நடக்குதோ அது நடக்குங்க. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு, அதை போயிட்டு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. அவருக்கு அவர் மூத்த தலைவர் இல்லையா, அண்ணாவுக்கு அடுத்து அவர் தானே. அடி பல்லகளெல்லாம் உடச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. அவர் இத்தனை வருஷமா அவங்க சம்பாதிச்ச அவ்வளவு பணம் இருக்கு, கட்சி நிதியிலிருந்து வைக்கணும் அவசியமே இல்லையே. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா, இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? நீங்க கலைஞர் சொல்லிக்காங்க, மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எவ்வளோ கொடி கணக்காக போய் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு அந்த உதவி செய்யறாங்க. பேனவை யார் கேட்டார்? இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. சீமான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வச்சா நான் அதை உடைப்பேன் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் நல்லதானே செய்கிறாரு, ஒன்றும் தப்பு இல்லைம்மா. அவர் சொல்ல நல்ல கருத்தானே, மக்கள் யாரும் ஏற்றுக்கிறது. உங்கள் அப்பாவுக்கு செலவா, நீ உன்னுடைய பணத்தை வந்து செலவு பண்ணணும், மக்களுடைய வரி பண்ண செய்ய விடாது. இன்னும் பின்னாடி போக பின்னாலையா? ஒன்றும் இல்லை, நான் பொச்சுன்னு இருந்தால் எரிய தானே செய்யும். அந்த காமெடி எனக்கு பிடிக்கலையா, அந்த காமெடி நாங்கள் எல்லா படத்துலையும் வைப்போம். சரி ப்ரோ, இப்போ பணம் சில வைக்கிறது அவசியமா? அவசியம்லாம் தெரில, அதுக்கு முன்னாடி நிறையா திட்டம் போட்டாங்கள்ல, அதெல்லாம் பண்ணிட்டாங்களா? அதுக்கெல்லாம் காசு ஒதுக்குனாங்களே, சரி பண்ணிட்டாங்களா? என்ன அப்படி பேசுகிறாரு? அப்படி தான் சொல்லுவேன். அதெல்லாம் என்ன பண்ணலை, இதுக்கு மட்டும் எப்படி பண்ணு வந்துச்சு? மகளிருக்கு 1000 ரூபா போடுறேன்னாங்க, அது பண்ணல. ஆஹா, சூனா போனா, ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமாக டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஹேண்டிகேப்பு அப்புறம் வயசானவங்களாம் 1500 ரூபா ஆக்குறாங்க, 1000 ரூபாலேருந்து அந்த 500 ரூபா ஒன்றும் ஆகல. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுது. எதுவுமே பண்ணல, இதுக்கு மட்டும் எவ்வளோ பண்டு வந்துச்சு? மக்களுடைய பணம் வேஸ்ட்னு நினைக்கிறேன் நான், எந்த பயனும் இல்லை. இதனால மக்களுக்கு எதனா பயனுள்ளதாக எதனா செய்யலாம். அரசாங்க பணத்தை எடுத்து ஒரு தனிநபருக்கு உண்டான அது இது தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். நீ புடுங்குறது புறாமே தேவையில்லாதான், போய் புடுங்க போ. பண்ணியிருக்காரு, அதுக்காக அவர் ஒரு தனி மனிதனுக்காக மொத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய சொத்துலேருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இப்ப அந்த பேனை வச்சா இன்னும் ஜனங்களுக்கு பாதிப்பு தான் அதிகமா வரும், சோகத்தை தான் ஜனங்க வந்து சந்திக்கிறதுக்கு வரும். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை! காலையில பல வீடுகள்ல இந்த தேநீர் குழம்பி காஃபி வச்சு எழுப்புற மாதிரி நம்மளை பிரச்சனையை வச்சு எழுப்புறாங்க. எல்லாம் வந்து அமைதியாக இருக்குதுங்க. நீங்கள் சொன்ன வார்த்தையே ஃபஸ்ட்டு செயல்படுத்த முடியல, இப்போ சொல்லாத வார்த்தையை நீங்கள் சொன்னதை மட்டும் நீங்கள் வந்து கடலில் பேனா வைக்கிறேன்றீங்க. எந்த ஒரு இதுவில் பேனா வைக்கிறேன்றீங்க? இந்த சீமை, நீ மனுஷனா இல்லை மிருகமாடா? உனக்கு அறிவு இருக்காடா இல்லை மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? கரண்ட் பில்லு, கரண்ட் பில்லு ஏற்றுனாங்களா அந்த பணத்துலையா, இல்லை ரோட் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களா அந்த பணத்துலையா? இடிக்கிறேன்னு சொல்ல மாட்டாரா?
இந்த உலகத்துல மக்க மனுஷன் தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? 10 ரூபாய் பேனா வாங்கி கொடுத்தா கூட எழுத போது, 2 ரூபாய் பேனா வாங்கி கொடுத்தா கூட எழுது. அங்க இத்தனை கோடியில வச்சது இல்லாத்து செல்லாதங்களுக்கு நடத்திட்டு போங்க. என்ன சார் இது? பிடி சாருக்கு இந்த நிலைமையா? ஐயோ, அதனால மக்களுக்கு என்ன லாபம்? அதுதான் கேக்குறேன். ஒன்றும் லாபம் இல்லைல்ல. எவ்வளோ விஷயம் ஸ்கூல் பண்ணலாம், இல்லை காலேஜ் கேட்கலாம், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணலாம். என்ன பண்ணீங்க? பேசிக்கலாம், மனு வாங்கி தரோம். மனு எழுதி தேவையில்லாம பேசிட்டு மனு எழுதி கொடுமா? மனு எழுதி கொடுமா? தேவையில்லாத வேலை தராது. சத்தம் சொத்து காக்கம் தானே, வடக்கம் தானே, எதுக்கு அதை போயிட்டு 1000 கோடி கொடுத்துட்டு இதுக்கு வச்சுட்டு இருக்காங்க? அதேதான் கவிதை. ஆட்டக்காரங்களுக்கு நல்லது செய்யணும், இல்லாத குடிசை போட்டுட்டு வாயதுல அதுக்கு ஒரு ஓட்டு ஓட்டு கட்டு கட்டி கொடுக்கலாம். ஒன்றும் புண்ணியம் இல்லாத பணத்தை அவன் கொள்ளடிச்சு அவன் வாங்கி வாங்கி தின்ட்டு விவசாயிக்கு என்ன கொடுத்தான், மக்களுக்கு என்ன கொடுத்தானோ, வரவெல்லாம் அவன் கொள்ளடிச்சு தான் போறானுவன். யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா, கலைஞரோட ஆட்சி காலத்தை தான். கல்வி, காவல், தொழில், எல்லா துறையிலயும் வாங்கி வாங்கி நாட்டை வளரவிடாம கெடுத்து கூட்டி சேர்ந்தாங்க இருக்கீங்க. அதை தாண்டி இதை ஏன் பண்றாங்க இன்னுமே நீங்க நினைக்கிறீங்க? அது கட்சி ரீதியாவா, இல்ல கலைஞருக்காக தான் இதை பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஏன் பண்ணணும்? இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இன்னும் புத்திசாலி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியனால்தான் அவங்க அதெல்லாம் பண்றாங்க. என்ன என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா, இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா, இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நாம போலான்னு நினைச்சியா? இல்ல பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைக்கிறேன். அந்தாண்ட போலீஸ வைக்கிறான், இந்தாண்ட தாசி மார்க்க வைக்கிறான், புடிச்சுக்கிட்டு போறானுவா? ஏன் புடிக்கிறான்? தாசி மார்க்க எடுக்க சொல்லு, ஏன் இவன் குடிக்கிறான்? அவன் நேம பேசுறாப்ல, அவருக்கு என்ன கொடுத்துருங்க, அப்புறம் நம்ம என்னங்கறத பாத்து பாருங்களா. அது வரைக்கும் நாங்க யாரும் வாங்க மாட்டாங்க சரக்கு. கோவையில் தலைக்கவசம் அணிந்து கொண்டு அனைத்து ஆவணங்களுடனும் வந்த இளைஞர்களிடம் கட்டாயமாக 100 ரூபாய் வசூலித்த காவலர் குறித்த வீடியோ பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. ஒரு முத்திரை பதிக்கணும் சொல்லி அவங்க பண்றாங்க. என்ன வைக்கிறேன்? யார் விட்டு பணத்துல வைக்கிறேன் நீன? இது யார் விட்டு? உங்க அப்பா விட்டு பணத்துல வைக்கிறேன். மக்கள் வரி பணம் தானே அது. யார் விட்டு பணம்? உங்க அப்பா விட்டு பணமா? அரசாங்கத்துடைய பணம். என்ன சொல்ற, செய்யற வேலையை செய்ய நாட்டதான் 2 கட்சம் கொள்ளடிக்கிறீங்க, வாரி வாரி குமிச்சிட்டு போறீங்க. இருக்கிற மக்கள் எல்லாம் சாவுது. இன்னும் கொஞ்ச காலம் போனா எல்லாம் மருந்து குடிச்சா சாவ போகுது. நீங்களே இலங்கையில என்ன நடக்குது அது நடக்கும். இங்க முத்து அவனை யார் என்னன்னு விசாரிப்பா? அவன் சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு நெஞ்செல்லாம் படக்கு படக்கு நடிச்சுக்குது. என்னன்னு கேளுப்பா. அப்படிங்க அப்படி சொன்னோம்னா, பெரிய பெரிய தமிழ்நாட்டில் ஆண்ட முதலமைச்சர் பத்தவச்சலம் ராஜாஜி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி இவங்களுக்கெல்லாம் அப்படி சமாதி வைக்கலாம், சிலை வைக்கலாம், பேனா வைக்கலாமே. என்னையா இதெல்லாம் எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி எல்லாமே ஏற்கனவே கடனில் தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இது போயிட்டு இருக்காங்க. மக்களுக்கு நலத்திட்டம்லாம் நிறைய இருக்கு, ஏதாவது ஒன்று அந்த மாதிரி பிரயோஜனமாக பண்ண பரவாயில்ல. இது வந்து திமுக தன்னுடைய சொந்த நிதியில் வச்சா, கடலில் வச்சாலும் சரி, மலையில் வச்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கவலையே இல்லை. ஏன்னா அது மறுபடியும் செலவு பண்ண வேண்டியது. அரசாங்கம் வச்சா அரசாங்கம் தான் செலவு பண்ணணும். நிறைய போறாண்டா. அவர் சமாதிக்கு பக்கத்தில் வைங்க, எங்கே வேணால் வைங்க, அவர் பிறந்த ஊர் திருவாரூரில் கூட வைங்க, எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. கடலில் வைக்கிறதுல நான் சீமான் கருத்து தான் ஒத்து போறேன். இப்போ என்ன பண்றீங்க? என் கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. பயபுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. கன்னியாகுமரியில் போய் சாமி விவேகானந்தர் சிலையை பார்க்குறோம், அதனால எவ்வளோ வருமானம் வருதோ அதே மாதிரி பேனாக்கு வருமானம் வரும். அதெல்லாம் வந்து ஒரு அங்கேயே பாறை இருந்தது, கடல்லே இருந்த பாறை மேலே கட்டிக்கிட்டாங்க. இதை வந்து புதுசாக ஒன்று காங்கிரீட் போட்டு இது பண்ண போகிறாங்க, அதனால நிறைய கடல் வாழ் உயிரினெல்லாம் பாதிக்கணும். ஐஷா தான் ஒருத்த வாழ முடியும். மர்க்கா மர்க்கா சொல்லு. பாதிக்கணும். ஐஷா தான் ஒருத்த வாழ முடியும். ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவனே. அப்போ அந்த பேனா சிலை வைக்கிறதுக்காக கீழே இருக்கிற பவள பழம் அழிஞ்சோ பரவாயில்லையா உங்களுக்கு? எங்களுக்கு தேவை பேனா, நல்லது நடக்கட்டும்னு பாக்குறோம். மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.